திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில். திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில் 103வது திவ்ய தேசமாகும். இத்தலத்தில் உள்ள சக்கர தாழ்வார் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். இத்தலத்தை நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். நம்மாழ்வார் பாசுரம்: நாம் அடைந்தால் நல்லறன் நமக்கென்று நல்லமரர், தீமை செய்யும் வல் அசுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர் நாமமே நவின்று என்னுமின் ஏத்துமின் நமர்கான். மூலவர் காலமேக பெருமாள். உற்சவர் திருமோகூர் ஆப்தன். தாயார் மோகனவள்ளி. தலவிருட்சம் பில்வம். தீர்த்தம் தாள தாமரை புஷ்கரிணி. பார்க்கடல் தீர்த்தம்: பார்க்கடலை கடைந்து அதன் மூலம் கிடைத்த அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எழுந்த சர்ச்சை பெரிதானது. தங்களுக்கு உதவுமாறு தேவர்கள் திருமாலை அழைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற திருமால் மோகினி வேடத்தில் வந்தார். அப்போது அசுரர்கள் அசந்த நேரம் அமிர்தத்தை தேவர்களிடம் கொடுத்து விடுகிறார் திருமால். இதனால் தேவர்கள் அசுரர்களை ஒடுக்கி வைத்தனர். ஒரு முறை புலஸ்தியர் என்னும் முனிவர் திருமாலின் மோகினி அவதாரத்தை தரிசிக்க விரும்பினார். திருமாலும் அவ்வாறே அருள் பாலித்தார். அதே கோலத்துடன் திருமோகூர் காலமேக பெருமாள் கோவிலில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். காலமேக பெருமாள் மேகம் மழையை தருவது போல பக்தர்களுக்கு அருளை தருகிறார். பஞ்ச ஆயுதங்கள் மார்பில் சால கிராம மாலையுடன் அருள் புரிகிறார். தன்னை வழிபடுபவர்களுக்கு உற்ற நண்பனாக இருப்பதால் உற்சவருக்கு ஆப்தன் என்ற பெயர் உருவாயிற்று. காலமேக பெருமாளுக்கு கிரீடம், சங்கு, சக்கரம் ஆகியவை வெண்கற்களால் செய்து அணிவிக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் அசுரர்கள் கொடுக்கும் துன்பத்தை பற்றி முறையிட திருமாலை காணச் சென்றபோது திருமால் கள்ள நித்திரையில் இருந்தார். அதனால் தங்கள் குறைகளை ஸ்ரீதேவி பூதேவியிடம் கூறிவிட்டு வந்தனர். உடனே திருமால் மோகினி வடிவம் எடுத்து அவர்களை காத்தார். இதனால் இத்தல பெருமாளுக்கு பிரார்த்தனை சயன பெருமாள் என்ற பெயர் விளங்கிற்று. இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் மோட்சம் கிடைக்கும் என்பதால் பெருமாள் மோட்சம் தரும் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். பெருமாள் பெண் வடிவம் எடுத்த தலம் என்பதால் தாயாருக்கு என்று விழா எதுவும் கிடையாது. நவராத்திரியில் விசேஷ பூஜை உண்டு. பங்குனி உத்திரம் அன்று மட்டும் சுவாமி தாயார் சந்நிதிக்கு சென்று சேர்த்தி சேவை தருகிறார். இந்த வைபவம் 3 மணி நேரம் மட்டுமே நடைபெறும். அதனால் இவரை படிதாண்டா பத்தினி என்று சிறப்பிக்கிறார்கள். மோகனவள்ளி தாயார் சந்நிதியை விட்டு வெளியேறுவதில்லை என்பதால் வைகாசி பிரம்மோஸ்தவத்தில் காலமேக பெருமாள் ஆண்டாளின் மாலையை அணிந்தபடி சேர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்களுக்கு திருமோகூர் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. மதுரை மேலூர் வழித்தடத்தில் மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம். ஓம் நமோ நாராயணாய.